அறிவித்திரு கோயில்களிலும் வேதாத்திரிய கருத்தரங்கங்களிலும் வேதாத்திரிய பட்டிமன்றங்களிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தொண்டாட்டி வரக்கூடியவர்கள் ஐயா அவர்களை வரவேற்று இன்றைய ஆலயமே ஆனந்தம் எனும் ஒரு தலைப்பிலே நல்லதொரு சிந்தனையை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவின் அடிபோற்றி குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமாக நம்மோடு இணைந்து இருந்து நம் உள்ளும் புறவுமாக நம்மோடு கலந்து இருந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறார். மேன்மேலும் இந்த சிந்தனையிலும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. அருள் தந்தை அவர்களே, நமக்குள் இந்த சிந்தனையை விதையை விதைத்து அந்த விதையின் வெளிச்சம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருந்து பலம் அளிக்கும் வகையில் நமக்கு அருள் புரிவாராக. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போரது ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒடுக்கினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒடுக்கினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பார்ந்த இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பல்லடம் மனவடக்கலை மன்ற மரக்கலின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். இந்த தலைப்பு ஆலயமே ஆனந்தம். இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கருத்துக்கள் தோன்றலாம், அல்லது எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த தலைப்புக்குள்ள போவதுக்கு முன்னாடி எப்போதுமே என்னுடைய அந்த பழக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்பவும் நமக்கு தெரிந்த விஷயங்கள் சொல்வது அப்படிங்கிறத விட எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்களை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டுவது என்பது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோணத்துல எப்பவுமே என்னுடைய சிந்தனை கொடுக்கறது வழக்கம். அந்த அடிப்படையில் இப்போ உலக சமுதாய சேவா சங்கம் அந்த சிம்பிள் போட்டுருப்பாருங்க, அதில் எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, அந்த நெருப்பும் இருக்கு. இந்த எண்ணெய், திரி, நெருப்பு அது இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்புங்கிறது அது உள்ளிருந்து வருதா வெளியிருந்து வருதா அப்படின்னு பார்க்கும்போது அது உள்ளிருந்து தான் வருது. ஆனால் பக்கத்தில் ஒரு கையும் ஒரு குச்சியும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் பார்த்தீங்களா தெரியும். அது எதுக்காக அப்படின்னா, அந்த தீபம் என்பது சுடர்விட்டு எரிய வேண்டும், அணையாமல் எரிய வேண்டும். அதனுடைய நோக்கம் பிரகாசம் கொடுப்பது, வெளிச்சம் தருவது, இருளை அகற்றி ஒளியை தருவது. அந்த நோக்கம் சரியாக நடைபெறுவதற்கு ஒரு தூண்டுதல். அது குரு என்பவர் நமக்கு அந்த செயலை செய்கிறார். குருவின் சார்பாக நம்மையும் செய்ய சொல்கிறார். அந்த அடிப்படையில் நாம் வந்து நமக்குள் இருக்கக்கூடிய எண்ணெய், நமக்குள் இருக்கக்கூடிய திரி, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீபம், அதை ஏற்றுவதற்கு அதை மிகவும் சிறப்பாக அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரகாசமாக ஒளிவிடுவதற்காக
இது போன்ற சத்சங்கங்கள். புதிதாக கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத விட கற்றுக்கொள்வதை கற்றுக்கொண்ட விஷயத்தை அது சரிதான் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும் அதனோடு மேன்மேலும் அந்த சிந்தனையில் ஆழ்ந்து அது நமது வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் ஒரு முயற்சிக்கு தான் முயற்சியாகத்தான் சத்சங்கம் என்பது. அந்த அடிப்படையில் இன்றைய சத்சங்கம் உங்களுக்கு குருவின் அருளால் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய சிந்தனைக்கு செல்வோம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஒரு 5 நிமிடம் நாம் வந்து ஒரு 2 ஸ்லைடு மட்டும் சிந்திக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றது டைம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு குரு என்ன கொடுக்கணும் என் மூலமாக விரும்புகிறாரோ அது நிச்சயமாக வந்து சேரும். ஒரு 5 நிமிடம் சில கேள்விகள், நீங்க வந்து உங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களை பதிலை நீங்க சொல்லலாம் அல்லது உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடலாம். வாழ்க வளமுடன். இந்த ஸ்லைடுக்கு இப்போ நீங்க உங்க ஸ்கிரீன் பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு இதை எனக்கு என்னுடைய கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கிரீன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆலயமே ஆனந்தம் சிந்திக்க வாரியம் போட்டு நம்ம மற்ற டீடைல்ஸ் போட்டுக்கேன். இப்போ அடுத்த ஸ்லைடு தான் முக்கியம். இந்த ஸ்கிரீன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணு, என்ன வார்த்தை அப்படின்னு தோணுது? ஒரு பேசிக்கா ஒரு ஆங்கில இது அண்டர்ஸ்டாண்ட். ஏற்கனவே உங்களுக்கு இது போட்டுக்குமோ அந்த இது வாழ்க்கோளமுட பதில் தெரிஞ்சவங்க பதில் சொல்லாம கொஞ்சம் புதிதாக உள்ளவங்க சொன்னா என்னுடைய செஷன் அட்டன் பண்ணதோ அல்லது ஏற்கனவே தெரிஞ்சவங்க அட்டன் பண்ண சொல்லாம கேட்கல இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க்கோளமுடன். அது சில நேரம் என்னுடைய வகுப்பு அட்டன் பண்ணவங்க சில நேரம் வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுவாங்க, அதனாலதான். ஓகே ரைட், நன்றிங்கம்மா. வாழ்க்கோளமுடன். சரி, அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட் தான். நான் சாதாரணமா சொல்லும் போது ஸ்டாண்ட் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட். சரி, இப்போ இந்த இது இது வந்து பதில் வந்து சரியான பதில். ஆனால் இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஆழமான பொருள் இருக்கு. மகரிஷியோட அந்த இது ஸ்பீச் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்காதவங்களுக்கும் அது தெரிய வைக்கணுங்க தான் நம்ம இந்த நோக்கம். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஆழமா புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்ச பதில் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை யோசிக்கலாம். யாரோ ஒருத்தன் சொல்லாமா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு? ஏன்னா இந்த நம்ம இந்த தலைப்புக்குள்ள சிந்தனையோட ரொம்ப வேர் மாதிரி இந்த வார்த்தையோட அது குறைச்சு குறைச்சு கீழே வரும்பொழுது அவர்கள் நிலைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இப்ப சுவாமிஜி விஷயங்களே நம்ம புரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயங்கள் புரிகிறோம். ஒரு மயக்க நிலையில இருந்து தெளிவு நிலைக்கு வரோம். அந்த விஷயத்த வந்து நம்ம நல்ல நமக்குள்ளார வந்து உமாசங்கர் சொல்லுங்க. கேக்கலீங்களா? சொல்லுவாரு சாமி சொல்லுவாரு ஸ்டாண்ட் அங்கர் பார். புரிஞ்சு கொள்ளுதல் என்பதை விட அந்த விஷயத்த வந்து அதற்குள்ள ஆழமாக செல்வது, அதை தன்னோடு உருவாக்கிக் கொள்வது என்பதை விளக்கி சொல்றேன். நன்றி. வாழ்க்கோளமுடன் அப்படின்னு சொல்லாங்கம்மா. ஆமா, அதாங்கம்மா, அதான்.
பால்கொழும்புடன் சரி இதை வந்து நான் கொஞ்சம் மேலோட்டமா ஆரம்பிச்சு கொஞ்சம் நம்ம இப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அண்டர் ஐயா சொன்னாங்களே அது மாதிரி ரெண்டு வார்த்தையோட ஒரு சேர்க்கை தான் அண்டர்ஸ்டாண்ட். அது அந்த மொழிப்புலமை வாய்ந்தவர்கள் ரொம்ப அழகா அந்த வார்த்தையை கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அதையே வந்து ரொம்ப ஒரு ரசனையோட சொல்லியிருப்பாங்க. அண்டர் அப்படின்னா கீழே, நமக்கு இதெல்லாம் தெரியும், ஸ்டாண்டுன்னா அது கீழே நின்று பார்ப்பது. ஒரு பொருளை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை விட நுணுகி போகும்போதுதான் அந்த அதை விட நம்ம அதுக்கு மேலே இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது, அதுக்கு கீழே நுணுங்கி போகும்போதுதான் அந்த நுணுங்கின இடத்துல இருந்து விரிஞ்சு போகும்போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இது கூட நமக்கு இந்த ஜீவகாந்த பெருக்கம், இந்த ஜீவகாந்தத்தை பத்தி நம்ம ஐயுணர்வும் மெய்யுணர்வும் அந்த தலைப்புல சிந்திக்கும் போதும் சரி, அப்புறம் ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய பொருள்ல இன்பம் இருக்குதா அல்லது புலன்ல இருக்குதா அப்படிங்கறத விளக்கம் கொடுக்கும்போது சரி, ஒரு காப்பியில நம்ம வந்து குடிக்கும் போது அந்த காப்பியோட நமக்கு அந்த யூனிட் அளவு கம்மியா நம்மளுடைய ஜீவகாந்தம் இருக்கும் போதுதான், ஒரு உதாரணத்துக்கு 4 யூனிட் காப்பின்னா நமக்கு 1 யூனிட் இருக்கும்போது தான் அந்த 3 யூனிட் எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புல அப்படி ரைஸ் ஆகும் போது அந்த வேறுபாடு தான் நமக்கு காப்பியோட டேஸ்டாக உணர்றோம். இப்போ எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நபரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை விட நுணுகிய நிலைக்கு போகும்போதுதான் அந்த நுணுகிய நிலையிலிருந்து விரிந்து அவரை பார்க்கும் போது அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா. இப்படி நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை விட நுணுகி போக வேண்டியிருக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா அப்ப எந்த அளவுக்கு நுணுகி போனா நம்ம வந்து அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம இந்த புலன் உணர்வுல இருந்து கொண்டு உடல் உணர்வுல இருந்து கொண்டு மன அந்த இயக்கத்துல இருந்து கொண்டு நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியுமா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் அதை புரிந்து கொள்ள முடியுமா, எல்லாமுள்ள இருநிலை எனக்குள்ள இருக்கிறது எங்கும் இருக்கிறது என்பதை நாம் எப்படி சாதாரணமான உடல் உணர்வுல இருந்து கொண்டு புலன் உணர்வுல இருந்து கொண்டு மன இயக்கத்தை நம்ம வந்து அதிகமான ஒரு மன அலைச்சூழல் அந்த நிலையில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அதை உணர்ந்து கொள்ள முடியுமா, நிச்சயமாக முடியாது இல்லையா. இப்ப இதே இதே வார்த்தையை பாருங்க, ஸ்லைட்ல ஒரே ஒரு வேர்டு மட்டும் சேர்ந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் வாழ்க்கையில நம்ம உடல்ல மனதுல அதே மாதிரி நம்மளுடைய உலகத்துல இப்ப சந்திக்கக்கூடிய பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தவறாக புரிந்து கொள்வது என்பது மட்டும்தான் அதிகமான காரணமாக இருக்கு பெரும்பாலும் சரிங்களா. இத வந்து அறியாமை அல்லது அலட்சியம் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம சொல்லலாம், ஆனால் அதுக்கு அது 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 வந்து வேற ஒரு கோணத்துல அது கரெக்ட் தான்னாலும் ஆனா இங்க சொல்லக்கூடிய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாம் சரி என்று நினைக்கக்கூடிய விஷயம் பல நேரங்களில் தவறாக இருக்கும். இப்போ ஒரு சினிமாவில கூட வந்து பாத்தீங்கன்னா அது பார்த்துருப்பீங்க நகைச்சுவை காட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு காமெடி நடிகர் வந்து அவர் வந்து டீ குடிச்சுக்கிட்டு போற பக்கத்துல ஒரு காக்கா வந்து மேல வந்து எச்சம் போட்டுரும், உடனே பக்கத்துல இருக்கு என்ன காக்காவை வந்து அடிக்க போறாரு, அப்புறம் பக்கத்துல ஒரு மண்டை உடையது ஓடனா அந்த அது கண்டினியூஸா பாத்தீங்கன்னா அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி மாறிடும். அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு மெசேஜ் சொல்லுவார் பாருங்க, அது ரொம்ப ஒரு ஆன்மீக ரீதியா எனக்கு தோணுச்சு. ஒரு சின்னோண்டு பிரச்சனைய நமக்கு அப்படி டக்குன்னு தொடச்சு போட்டு போற வேண்டிய விஷயத்த ஒரு டீ கடையே தீ தீ தீரிற அளவுக்கு மாத்தக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்து தவறுதலாக புரிந்து கொள்கிறோம். அப்போ சிம்பிளா ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி அல்லது ஒரு பேப்பர் இதுதான் தேவைப்படும் அந்த அந்த சின்ன பிரச்சனை தீர்க்கிறதுக்கு. அப்போ நம்ம தொடர்ந்து அந்த புரிந்து கொள்வதில் தவறாக இருக்க இருக்க தொடர்ச்சியாக அந்த தவறு என்ன இது தொடர்ச்சியா வந்து வந்து பார்த்தா அந்த சூழ்நிலையே மாத்திருது பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு இறைவனை பற்றி ஆன்மாவை பற்றி நம்மளுடைய உயிரை பற்றி எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோம் அதை வச்சு அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அதை பொறுத்து தான் நம்ம அதை 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 பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரைட். சரி, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை இப்ப நமக்கு வந்து எது இதெல்லாம் சரி எது இதெல்லாம் தவறுன்னு நல்லாவே தெரியும் சரிங்களா. இது வந்து பொதுவா நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும் எடுக்கலாம், அது ஆன்மீகத்துக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து பொதுவாக நம்ம வந்து நார்மலா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான், பட் இங்க வந்து நம்ம வந்து இந்த தலைப்பை ஒட்டி நான் இதை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். பெரும்பாலும் நமக்கு வந்து எது சரி எது தவறுன்னு நல்லாவே தெரியும். இப்ப வழக்கமா நம்ம கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு டெய்லி வாக்கிங் போறது நல்லதுன்னு தெரியும் இல்லையா, டெய்லி வந்து ஜாக்கிங் போறது நல்லதுன்னு தெரியும், தியானம் பண்றது நல்லதுன்னு தெரியும், அதே மாதிரி பழங்கள் இயற்கை உணவுகள் சாப்பிடுறது நல்லதுன்னு தெரியும். ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்ப இங்க இருக்கிற கூட்டம் வந்து ஓரளவு நம்ம அந்த இதை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க,
ஆனா இருந்தாலும் இதுலயும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பழைய இது ரொட்டீன் லைஃப்ல போயிட்டு இருப்போம். இது காரணம் என்ன, இப்போ ஒரு டீ கடைக்கு போறோம், வாழைப்பழமும் இருக்குது, அதே சமயத்துல நமக்கு ஒரு டீயும் இருக்குது, அதை எதை நம்ம அதிகமா எடுக்கிறோம், பெரும்பாலும் எடுக்கக்கூடியது டீ தான் நம்ம சாப்பிட்டு பழகிருக்கோம் இல்லையா. அப்போ ஏன் வந்து பழம் வந்து நல்லதா டீ கெட்டதா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போக வேண்டாம், இதுல எது வந்து நமக்கு நல்ல சத்து கொடுக்கக்கூடியது, எது வந்து அதிகமான எனர்ஜி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அந்த பழம் தான் தெரியும். ஆனா இருந்தாலும் நம்ம வந்து ஏன் வந்து அந்த டீயை வந்து நம்ம அதிகமா போகுது மனசு அப்படின்னு பார்த்தா, அந்த டீ என்பது நமக்கு என்னவா இருக்கிறதுனா பழக்கம் அப்படின்றது. ஆனால் இது எது நல்லது, பழம் நல்லது அப்படிங்கிறது விளக்கமாக இருக்கிறது. ஆனா அந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில ஒரு போராட்டமாகவே நம்மளுடைய வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கு சரிங்களா. ஒரு பழக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழம் நல்லது அப்படிங்கிறது பழக்கம் விளக்கமாக இருக்கிறது, ஆனால் டீ தான் நான் சாப்பிட்டு பழக்கமா இருக்கு. இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்ப இது என்னைக்குதான் முடிவு வரும், இப்ப நம்ம பேசுறோம் நல்லா கேட்கிறோம், அதே மாதிரி கேட்ட விஷயத்த மற்றவங்களும் சொல்றோம் படிக்கிறோம், அதே மாதிரி நம்ம வந்து பயிற்சி எல்லாம் எல்லாம் அதாவது சிந்தனைகள் கேட்கிறோம் படிக்கிறோம் பேசுறோம் எல்லாம் கரெக்ட் ஓகே. ஆனால் அது செயல்பாடு அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, பழக்கத்தின் அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கோம், கேட்ட விளக்கங்கள் என்ன ஆகுது, அது கேட்டதோடு சரி அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கு இல்லையா பெரும்பாலான நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்ப அதுக்கு தான் மகரிஷி என்ன சொல்றாங்க, இது மாற்றம் வரணும், சும்மா பழக்க பழக்கம் போராட்டம் ஆயிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மகரிஷி வந்து அதை யோசிச்சனுடைய விளைவாகத்தான் விளக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம சொல்றோம் இதெல்லாம் விளக்கம், அது கூட ஒரு பயிற்சி அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு இணைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது, புதிதாக ஒரு பழக்கம் உருவாகும். நாம கேட்ட விளக்கமும் நாம அதுக்கான பயிற்சியும் விளக்கத்திற்கு ஏற்ப ஒரு பயிற்சி. இப்ப சினம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது விளக்கம் நமக்கு தெரியும், அதனால என்ன கேடுகள் வரும், அதனால என்ன பயன் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப அதனால உடல் நலம் கெடுது, மன வளம் கெடுது, பொருளாதார வளம் கெடுது, நட்பு எல்லாம் கரெக்ட் ஓகே. ஆனா எனக்கு அப்படி அந்த விளக்கம் கரெக்டா இருக்குது, மத்தவங்க சொல்றாங்க ரசிக்கிறாங்க கைதட்டுறாங்க பாராட்டுறாங்க ஓகே ரைட்டு, ஆனால் எனக்கு அந்த பழக்கம் என்ன இருக்கு, சினப்படதான் இருக்குது, அதுதான் சினம் தடுத்தல் அப்படிங்கிற பயிற்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கவலைப்படக்கூடாது, கவலைப்படுறதுனால ஒண்ணும் நடக்காது, அப்படி வந்து நம்ம வந்து நிறைய டைலாக் பேசுவோம் கேட்டிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் ஓகே. ஆனா நமக்கு என்ன சின்ன ஒரு பிரச்சனை கூட நம்மளால அந்த பிரச்சனை நமக்கு வரும்போதுதான் தெரியுது நமக்கு, ஆகா இது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. அது வரைக்கும் நம்ம பேசுறோம் கேட்கறோம் ரைட் ஓகே, ஆனா நமக்கு வந்து நடைமுறைக்கு வரும்போது அது ஒத்து வர மாட்டேங்குது. அதே மாதிரிதான் இறைவனை பற்றி ஆன்மாவை பற்றி உயிரை பற்றி நாம் கேட்ட விளக்கங்கள் விளக்கமாகவே இருக்கிறது, ஆனால் பழக்கத்திற்கு அது வராம இருக்கு, அதுக்கு தான் நான் யார் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. மகரிஷி வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு பயிற்சி வந்து நான் யார் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நம்ம நான் யார் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு ஒட்டி தான் சிந்திக்க போறோம், பட் அந்த தலைப்பு உள்ளது போகலப்போ மேலோட்டமா நம்ம வந்து முடிந்த அளவுக்கு அதை பார்க்கலாம். ஸோ அந்த விளக்கம் கேட்ட விளக்கம் அதை வந்து ஒரு பயிற்சியோடு இணைக்கும் போதுதான் அது புதிதாக ஒரு பழக்கத்தை உருவாக்கும். அப்போ இன்னும் வந்து நம்ம வந்து பழைய பழக்கத்தின்படியே நாம் வாழ்ந்து கொண்டு அந்த தத்துவத்தையும் பேசி கொண்டு இருந்தால் அப்ப நமக்கு எது மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம், குரு கிட்ட தன்மை குரு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்துல எதுவும் தவறு இருக்காது, மனவளக்கடையில தவறு இருக்காது. ஆனால் நாம் புரிந்து கொண்ட விதத்தில் தவறு இருக்கும், நாம் தெரிந்து கொண்ட விதத்தில் தவறு இருக்கும். பயிற்சி சரியாக இல்லாம இருக்கிறதுதான் அந்த தடையா இருக்கு. அப்ப முறையாக நாம் பயிற்சி விளக்கத்தோடு பயிற்சியும் சேர்ந்து நாம் விடாமல் நாம் செய்து வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதிதாக ஒரு பழக்கம் உருவாகும். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நாம் செயல்படும் போதுதான் ஆலயமே ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும் சரிங்களா. இப்ப ஆலயமே ஆனந்தம் அப்படிங்கிற இதுக்குள்ள நம்ம போகலாம் சரிங்களா. ஆலயமே ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை, இது எத்தனை வார்த்தை இருக்குது அதுல, அது வந்து கேள்விக்கு நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல பதில் போடலாம், அல்லது நீங்க உங்க மைக்க ஹேண்ட்ரிஸ் பண்ணிட்டு பதில் சொல்லலாம். வாழ்கோளமுடன், ஆலயமே ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை வார்த்தை, ரெண்டு வார்த்தையா அதுக்கு மேல இருக்கா, சாட் பாக்ஸ்ல போடலாம் எத்தனை வார்த்தை. வாழ்கோளமுடன் சாந்திமா சொல்லுங்கம்மா. வேற யாருக்கும் ஆலயம் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தைக்கு மேல இருக்கு அப்படிங்கிற ஆன் பிளஸ் அந்தம் ஆனந்தம் சரிங்கம்மா.
ஆலயமே ஏ அது 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 பிரிக்க முடியாது ஆலயம் ஆலயம் சரி பால்கோளமுடன் பால்கோ நன்றிக்குமா பால்கோளமுடன் இது வந்து நாலு வார்த்தைகள் இருக்குள்ள ஆ பிளஸ் லயம் ஆன்மா பிளஸ் அந்தம் சரிங்களா ஆ பிளஸ் அந்தம் ஆன் அதாவது ஆன்மா இதுலயும் ஆன்மா இருக்கு அதுலயும் ஆன்மா இருக்குது ஆன்மா லயப்படுவது அது எதுல லயப்படுவது அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம் ஆன்மா அதனுடைய அந்தத்தை அடைவது ஆன்மா லயமாகும் போது அதாவது ஆன்மாவோடு மனமானது லயமாகும் போது அதனுடைய அந்தத்தை அது உணர்ந்து கொள்ளும் அது உணர்ந்து கொள்ளும் நிலைதான் ஆனந்தம் ஆனந்தம் சரிங்களா ஆன்மா அதனுடைய அந்தத்தை உணர்ந்து கொள்ளும் அந்த நிமிடம் அது அடையும் உணர்வே ஆனந்தம் ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது அது ஒரு செயல் சரிங்களா அதே மாதிரி ஆலயம் அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை கிடையாது அது ஒரு செயல் ஆன்மா அதனுடைய மூலத்தோடு இணைவது ஆனந்தம் அதனுடைய அந்த அதனுடைய ரூட் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதோட இணைவது அது ஆனந்தம் அந்த ஆனந்தம் நிலைதான் நமக்கு எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கிறது ஆனா ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நாம் வந்து அந்த உணர்வை மறைக்கின்ற அளவுக்கு அந்த உணர்வை மறக்கின்ற அளவுக்கு அந்த உணர்விலிருந்து விடுபடும் அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நடந்து கொண்டு இருப்பதால் அதாவது புலன் சார்ந்து உடல் சார்ந்து அந்த உணர்வில் உணர்வு சார்ந்து நமக்கு உணர்ச்சி சார்ந்து நம்முடைய வாழ்க்கை முறை இருப்பதால் நாம் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஏன் அப்படின்னா இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா இப்போ நான் கேள்வி கேட்டு பதில் சொல்றதா கொஞ்சம் டைம் எடுத்துரும் போல இருக்கு அதனால நானே அப்படி போறேன் உங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் இருந்தால் அப்பப்போ நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம் பால் கோலம் சாட் பாக்ஸ்ல போடும்போது நான் இதுல பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் பால் கோலம் தான் இப்ப இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வருதா உள்ள இருந்து வருதா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த சிந்தனை எடுத்துக்கிறோம் இன்பம் துன்பம் என்பது வெளியிலிருந்து வருதா உள்ளிருந்து வருதா அப்படின்னு கேட்கும்போது அது நமக்கு உள்ளிருந்து தான் வருது இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம் உள்ளிருந்து வருதா வெளியிருந்து வருதா இன்பம் என்பது வெளியிலிருந்து வருதா உள்ளிருந்து வருதா இன்பம் என்பது நமக்கு இன்பம் துன்பம் என்பது வெளியில இருக்குதா உள்ள இருக்குதா இப்ப பசிங்கிறது இன்பமா துன்பமா பசி என்ற உணர்வு இன்பமா துன்பமா நீ அது இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஆன்சர் மட்டும் போடுங்க பசி என்ற உணர்வு இன்பமா துன்பமா நீ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அந்த இது மட்டும் மைக் ஆன் பண்ண வேண்டாம் துன்பம் கரெக்ட் சரி இந்த பசிக்கு என்ன செஞ்சா அது மாறும் பசிங்கிற உணர்வு எப்ப மாறும் இப்ப துன்பம்ங்கிறது சாப்பிட்டா மாறிடும் கரெக்ட் ஓகே இப்ப பசியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்ப இன்பம் அப்படிங்கிற ஒன்று ஒருத்தர் பசியில இருக்கிறாரு ஏற்கனவே நான் ரெண்டு மணி நேரங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விஷயத்த திரும்ப கேட்ட தப்பு கிடையாது இன்பம் என்பது ஒருத்தர் பசியில பட்டினியில இருக்காரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்காரு இப்ப அவருக்கு வந்து என்ன என்னவா இருக்காரு துன்பமா இருக்காரு இப்ப அவருக்கு எது எது கொடுத்தா அவருக்கு வந்து துன்பம் நீங்கும் உணவு கொடுத்தா நீங்கும் இப்ப உணவு கொடுத்த உடனே அவருக்கு வந்து துன்பம் நீங்குச்சா அல்லது இன்பம் வந்துச்சா இப்ப உணவு கொடுத்தா என்ன துன்பம் போச்சு அப்படின்னு ரைட்டு இப்ப துன்பம் போச்சா அல்லது இன்பம் வந்துச்சா இப்ப அவருக்கு வந்து நமக்கு வந்து இன்பம் அன்பதை கொடுத்தமா அல்லது இட்லி கொடுத்தமா அவருக்கு இட்லி கொடுத்தமா இன்பம் கொடுத்தமா இன்பம் இன்பம் எப்படிங்க ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் இன்பம் ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்க முடியுமா இன்பம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா நீங்க இட்லி கொடுத்துட்டு வந்து வீட்லயோ அல்லது வேற யார்ட்டையோ வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் துன்பத்துல இருந்தாரு அவருக்கு இன்பம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா முடியாது இல்லையா இது மேலோட்டமா எடுத்தாலும் சரி உள்ளார்ந்து எடுத்தாலும் சரி அதனுடைய அர்த்தம் தவறுதலாதான் வரும் இல்லையா இது துன்பம் ஒருவருக்கு நான் அதே சமயத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தாருங்க அவருக்கு துன்பம் கொடுத்துட்டு வந்தோன்னா அது கண்டிப்பா அது வந்து ஆமா இதானே வீட்டுல கொடுக்குற துன்பம் பத்தான்னு சொல்லிட்டு ரோட்ல இருக்கணும் கொடுத்துட்டு வந்தியா அப்படிமாங்க வீட்டுல இருக்கிறவங்களே கரெக்டா இல்லையா சோ அந்த நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க கேண்டரைஸ் பண்ண வேண்டாம் அது டிஸ்கஷன் பண்ணும்போது டைம் எடுத்துரும் போல இருக்கு சோ டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஒருத்தருக்கு நாம் கொடுக்க முடியாது
இயற்கையில அது வந்து இறைவனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் துன்பம் ஒருத்தர் கொடுக்க முடியும். சரி, இப்ப மகிழ்ச்சியோட இரண்டொழுக்க பண்பாடுக்கு வருவோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பம் தருவேன். என்னங்க நல்லதானே பேசிக்கிறீங்க, திடீர்னு என்ன இப்படி ஆகிட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதை ஏன் இப்படி சொல்லக்கூடாது மகிழ்ச்சி, ஏன் சொல்லல? நான் எனது வாழ்நாளில் 10 பேருக்கு இன்பம் தருவேன், 100 பேருக்கு இன்பம் தருவேன் சொல்லியிருக்கலாமே, ஏன் வந்து நெகட்டிவான வேர்டை வந்து அவர் யூஸ் பண்றாரு? சோ இன்பம் நாம் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது, பெறவும் முடியாது. இன்பத்தை கொடுக்கவும் முடியாது, இன்பத்தை பெறவும் முடியாது. ஏனென்றால் அது கொடுக்கக்கூடிய ஒரு பொருளும் அல்ல, பெறக்கூடிய ஒரு பொருளும் அல்ல. அப்ப எங்க இருக்கு? அது எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரோட ஒரு கவி வரும்பாருங்க. எல்லா இடத்துலையும் வந்து உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து ஆங்கே நின்றாடார் வல்லம் மேடு அலைந்து தெரிவரே. நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் போர் அதிசயமாம் வளமாம் சுற்று ஆகும். சரி, எந்த உச்சியில? பழனிமலை உச்சியிலையா, திருவண்ணாமலையிலையா, இமயமலையிலையா? இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இன்னும் நம்ம வந்து அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தா நான் பக்தி மார்க்கத்துக்கு எதிராகவும் சொல்லல, தவறுன்னு சொல்லல. ஆனால் சுய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிடணும்னு சொல்றேன். சுய சிந்தனைக்கு தான் எடுத்துக்கிட போறோம், சரிங்களா? பக்தி தவறுனோ அல்லது கோயிலுக்கு போகக்கூடாதுனோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லவே இல்லை. ஆனால் இந்த கவிக்குரிய அர்த்தம் நம்ம ஊர் ஊரா நம்ம பேசுறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், மார்க் கூட வாங்குறோம். ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னங்கிறத நம்ம ஒரு நிமிடமாவது அப்படி யோசிக்க, எல்லாரும் அதுக்காண்டி எல்லாருமே யோசிக்கலன்னு சொல்லலை. அப்படி யோசிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா யோசிப்போம், யோசிக்கலன்னு தயவு செஞ்சு இன்னும் இருந்தாவது யோசிப்போம், சரிங்களா? அப்போ இன்பம் என்பது உள்ளிருந்து இருக்கக்கூடிய விஷயமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளோ ஒரு தன்மையோ அல்ல. அதை தூண்டுவதற்கு, அதை நினைவுபடுத்துவதற்கு ஒரு பொருள் தேவை, ஒரு நபர் தேவை. ஆனால் நமக்குள்ளதான் இருக்குது, நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்தான், சரிங்களா? சரி, அதே பசியில இருக்கிற ஒருத்தருக்கு 4 இட்லி கொடுத்துட்டோம், அவர் சாப்பிட்டாரு. ஆனா அதே வழியில வரக்கூடிய இன்னொருத்தரு, இவர் வந்து இப்ப இவருடைய நிலையை பார்த்துட்டு அவர் சாப்பிட்டாருங்கிறது தெரியாம இன்னொரு 4 இட்லி வாங்கி கொடுத்துறாரு. வேணுமான்னு கேட்டா அவரும் வேணுங்கிறாரு, வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்லயோ சாம்பாரோட டேஸ்ட்லயோ அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிறாரு. இப்போ அந்த 4 இட்லியும் அவர் சாப்பிட்டா என்ன ஆவாரு? இப்ப நம்ம வந்து இன்பம் கொடுத்தோன்னு வச்சுட்டா, இப்ப இன்னொருத்தர் 4 இட்லி கொடுக்குறாரு, அப்ப அவர் துன்பம் கொடுக்குறாரா? அவர் சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? வயிறு ஏதாவது ட்ரபிள் பண்ணும், வேற ஏதாவது ஒரு ஒவ்வாத ஒரு தன்மை வருமா இல்லையா? அப்ப என்ன ஆகுது? இப்ப 2வது வந்து ஒரு துன்பம் கொடுத்தாரா? முதல்ல வந்த நம்ம வந்து இன்பம் கொடுத்தோமா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வர, எல்லாரும் பொழுது போகாமலோ அல்லது நேரம் போகாமலோ ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்னு சொல்லல. சுய சிந்தனை தூண்ட வேண்டும் என்பதுதான் அறிஞர்களும் ஞானிகளும் சித்தர்களும் நமக்கு வந்து பன்னெடும் காலமாக பல்வேறு விஷயங்களை நமக்கு பல்வேறு கோணங்களில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அது நமக்கு வந்து பெரும்பாலும் நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிற பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் அப்படிங்கிறது வருமே தவிர, படிப்பதாலோ கேட்பதாலோ சொல்லுவதாலோ நிச்சயமாக மாற்றம் வரும் என்பது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது உடன்பாடு இல்லை. ஆனால் எப்போ வரும்னா, அது நம்மளுடைய விஷயமாக மாறும் பொழுது, நம்முடைய விஷயமாக மாறும்போது மட்டும்தான் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், நம்மை சார்ந்தவர்களையும் மாற்றும், நிச்சயமாக மாற்றும், நிச்சயமாக மாற்றும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா, எவ்வளவு சாதாரணமா நம்மளை மாதிரி ஒரு மனிதனாக பிறந்த ஒருத்தர் தானே நம்மளுடைய குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதே மாதிரி பல்வேறு ஞானிகளும் நம்மள மாதிரி தானே பிறந்திருக்காங்க. அவங்க அதிசயமா எந்த எதுவுமே அவங்களுக்கு பிறப்புல எதுவுமே நடக்கலையே, சாதாரண நம்மள மாதிரி மனித தோற்றத்துலதான் பிறந்திருக்காங்க. நமக்கு மாதிரி தானே அவங்களுடைய உடல் அமைப்பு, குடல்ல வயிறு ஜீரணம் பண்றது, கழிவு நீக்கம், எல்லாமே நம்மள மாதிரி தான் நடக்குது. அப்போ அவருக்கு ஒரு சாத்தியப்பட்ட விஷயம் ஏன் நமக்கு சாத்தியப்பட மாட்டேங்குது அப்படின்னா, அவரு சிந்தித்த கோணத்தில் நாம் சிந்திக்கவில்லை, அவர் உள்வாங்கிய அளவுக்கு நாம் உள்வாங்கவில்லை, அவர் தன்னை மாற்றிக்கொள்ள எடுத்துக்கொண்ட அளவுக்கு முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு மனிதனால் உலகத்தில் ஒரு விஷயத்தை அடைய முடியும் என்றால்
இன்னொரு சக மனிதனால் நிச்சயமாக அடைய முடியும். அதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், நாம் நினைக்கின்ற விஷயத்தில் தீவிரம் காட்டும் அந்த இதுலதான் நாம் வந்து ஒரு முழுமையான ஈடுபாடு, ஒரு முழுமையான ஆர்வம், முழுமையான தேடுதல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஞானிகளுக்கு கிடைத்த விஷயம் நமக்கும் கிடைக்கும். நாம என்ன நினைக்கிறோம், அந்த மாதிரி ஞானிகளை வழிபட ஆரம்பிச்சிடும், உங்களால முடியும் என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அதை முடிவு கட்டிடுறோம். முடிவு கட்டின ஒரு விஷயத்துக்கு வந்து எப்படிங்க இன்னொரு முடிவு, நம்மளே முடிவு கட்டியாச்சு, அப்ப நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம தான் டிவியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். மகரிஷிக்கு முடியும் முடியும், ராமகிருஷ்ணருக்கு முடியும், அவருக்கு முடியும், விவேகானந்தருக்கு முடியும், நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம நம்மளே ஒரு ஸ்டாப் பண்ணிடுறோம், ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். அது நடந்தா நடக்குது, நடக்கட்டா அந்த முயற்சியாவது பண்ணலாமே, நம்ம ஏன் அது கூட எடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம வந்து காய் வேஷ்டி கட்டணுமா, பட்டை போடணுமா, கழுத்துல கொட்டையை கட்டணுமா, இல்லை அப்படின்னா மொட்டை போடணுமா, தாடி வைக்கணுமா, இல்லை ஊரை ஏமாத்தணுமா, ஒண்ணுமே இல்லையே. அப்படின்னு மகரிஷி எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. நீங்க சோக்கால்டு சாமியார் அப்படி அவங்க பின்னாடி போறதை விட சாமியார்னே தன்னை சொல்லாம ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தன்னை தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தைரியமாகவும் எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் சொல்லக்கூடிய விஷயம் அந்த நபருக்கு பின்னாடி போக வேண்டாங்க. அவர் சொன்ன கருத்துக்களை நாம் உள்வாங்கி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினாலே ஆலயம் அப்படிங்கிறது நமக்குள்ள நடக்கும், ஆனந்தம் என்பது நமக்குள்ள நடக்கும். சோ நம்ம இன்பம் துன்பம் என்பது முதல்ல வந்தவரு இன்பத்தை கொடுக்கல, இட்லி தான் கொடுத்தாரு. ரெண்டாவது வந்தவர் துன்பத்தை கொடுக்கல, அவரும் இட்லியை தான் கொடுத்தாரு. ஆனால் முதல்ல அவர் வந்து இன்பம், அதே இட்லியில இன்பம் வந்துச்சு, அதே இட்லியில துன்பம் வருது. இத மகிழ்ச்சி அவ்வளவு எவ்வளவு எளிமையா அவ்வளவு அழகா சொல்லியிருக்கோம், இன்பம் மிகுந்த இடமே துன்பம். என்ன காரணம், இந்த இட்லியில தான் எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது பாத்தீங்களா. சாதாரண நாக்கு ஒரு புலன் ஒரு 2 இன்ச் இருக்கக்கூடியது, இந்த இதுக்கே நமக்கு வந்து விடுபட்டு வர முடியலையே. இன்னும் எவ்வளவு புலன்கள், இன்னும் 5 புலன்கள் இருக்கு, இன்னும் அதுல உள்ள பதிவுகள் இருக்கு, இந்த உடல் உறுப்புகள் இருக்கு, இது எவ்வளவுமே எவ்வளவு விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிருக்கும், இது எவ்வளவு விடுபட்டு வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப காலம்லாம் இல்லை. அதாவது அப்படி ஒரு செகண்ட்ல, அதாவது செகண்ட் கூட சொல்லலை ஞானிகள் வந்து ஒரு சனத்தும் சனங்கிறது வந்து வினாடி விட குறைவுன்னு நினைக்கிறேன். அந்த பொழுதுல நடக்கக்கூடியதுதான் ஞானம் என்பது. நம்ம வருஷ கணக்குல மாச கணக்குல ஜென்மமா இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. புரிதல் ஒன்று நமக்குள்ள, ஆழமான புரிதல் ஒன்று நடந்து விட்டால் விஸ்வரூப தரிசனம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைநிலை என்பது இன்னும் சொல்ல போனா நாமாகவே இருக்கிறோம், இன்னும் சொல்ல போனால் அதுதான் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இன்னும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அதனால அதுக்கு மேல சொல்ல முடியாது. இப்ப ஒரு செகண்ட் சைலண்டா இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஆன்சர் தான், அந்த நிலை. ஏனால் ஒன்றுமில்லாத ஒன்றை நாம் எப்படி ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய, ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளால் கோர்த்து சொல்ல முடியும், முடியாது. அதான் கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு இட்லி கொடுக்க முடியுமே தவிர இன்பம் துன்பம் என்பது கொடுக்க முடியாது. இந்த புலன் வயப்பட்டு வரக்கூடிய அந்த உணர்வுகளையே நாம் வெளியிலிருந்து கொடுக்க முடியாது என்றால் அந்த புலன் கடந்து இல்லையா, மனம் கடந்து அதன் மூலமாகிய உயிர் அந்த உயிரில் ஒடுங்கி அந்த உயிருக்குள் ஆழ்ந்து இருக்கக்கூடிய உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு நாம் ஒன்றுவதற்கு வெளியில உள்ள விஷயம் எப்படி உதவும். வெளியில இந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த வெளியில கடலுக்கடியில போய் தேடினா கிடைக்குமா, மலை உச்சியில போய் தேடினா கிடைக்குமா, அல்லது மலை உச்சியை தாண்டி போய் தேடினா கிடைக்குமா? எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்க மற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அன்பர்களே, நான் வந்து எனக்குள்ளே அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிட்டே போறேன், நீங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டே வாங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்க மற, எங்கும் உள்ளது நீக்க மற. அப்படின்னா இந்த நான் பேசிக்கிற இந்த மைக்லயும் இருக்கும், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பீக்கர்லயும் இருக்கும், அந்த செல்போன்லயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் நிறுத்தம் செய்யும். அப்ப நம்ம இன்னும் கூட ஏதோ ஒரு பொருள்ல இருக்கும்னு தேடினால் அப்ப நாம இந்த கேட்ட சிந்தனையோட பலன் என்ன, இந்த கேட்ட சிந்தனையோட பலன் என்ன? ஒண்ணு இல்லையா, நத்திங். அப்ப ஏன் வந்து நம்ம இந்த சிந்தனையை கேட்கணும்? எனக்குள்ள கேட்கிற கேள்வி அடிக்கடி,
நான் அந்த சிந்தனையின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. எல்லாம் உள்ள தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்க மர, சொல்லால் மட்டும் நம்பாதே. அதுக்கு அடுத்தும் போறாரு, சொல்லால் மட்டும் நம்பாதே, வேண்டாம், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சுயமாய் அப்படிங்கிறது ரெண்டு விதமா அதை அர்த்தம் எடுத்துக்கலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிற ஒரு விளக்கம் கொடுத்து எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மகரிஷியை வந்து சொன்ன மாதிரி இருந்தது, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னா நாமே சிந்தித்து தெளிவது அப்படிங்கிறது நார்மலா நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும். கரெக்ட், நானுமே அப்படித்தான் நினைச்சிருந்தேன். ஆனால் இந்த சுயம் என்பது, சுயம் அப்படிங்கிறது சுயம் லிங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, தானாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இந்து மதத்துல சொல்லக்கூடிய விஷயம். அது சுயம்னா அதுக்கு வந்து மூலம் முடிவு அப்படிங்க கிடையாது, அதுவா வரும், அதுவே தோன்ற முடியும் இல்லையா, அதே மாதிரி சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சுயம் என்னது, இப்ப சுயம்தான், சுயம்ங்கிறது என்னது, இறைநிலை. அந்த சுயமாய் மாறி நமக்குள்ள இருக்கக்கூடிய சுயம் என்னது, இறைத்தன்மை. எங்கும் உள்ள நீக்கமர நிறைந்துள்ள இறைத்தன்மை நமக்குள்ளே சுயமாக இருக்கிறது. அந்த சுயமாகவே மாறி சுயமாய் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், இறைநிலையாகவே மாறி இறைநிலை உணர்வில் இருந்தே அதை அறிவை அறிவால் அறிவது, அதுதான் உச்சகட்ட நிலை இல்லையா. அந்த அறிவாகவே நாம் மாறி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், எல்லாம் உள்ள தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்க மர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த இறைநிலை நமக்குள்ளாக இந்த உடலாக இருந்து கொண்டு உடலில் புலன்களாக இயங்கிக் கொண்டு உடல் இயக்கத்தை இயக்கிக் கொண்டு அதற்குள் உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிருக்கு உட்பொருளாக அறிவாக இருந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டு இதனுள் இயங்கிக் கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவனை மறந்தால் நீ சிரியோ. எப்படி கடல்ல இருந்து ஒரு துளி நீர் மேல எழும்பி வருது, அந்த கடலோட டோட்டல் சாராம்சம் அந்த தண்ணியில அந்த துளியில இருக்கு. ஆனால் அந்த கடலை மறந்த சமயத்துல அது என்ன ஆகுது, ஒரு துளி நீர், அவ்வளவுதான். ஆனா நானே கடலின் ஒரு அங்கம், கடலின் ஒரு பாகம், எனக்குள்ளே கடல் தன்மை இருக்கிறது என்ற உணர்ந்த அந்த சனத்துல அது என்னது, கடல். அப்போ நான் அவனை மறந்தால் நான் சிறியோன், அவனை அறிந்தால் நான் பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அப்படி எப்போ அறிய முடியும், எதெல்லாம் நான் இல்லையோ அதை விடும் பொழுது உண்மையான நான் என்பதற்கு நாம் செல்ல முடியும். அந்த நான் என்ற ஒன்றுக்கு, உண்மையான நான் என்ற ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் அது எளிதானா, மிக 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 எளிது. கடினமானு நினைச்சா ரொம்ப கடினம், இருக்கிற ரொம்ப கஷ்டமான செயல் அதுதான். ஆனால் எளிதுன்னு நினைச்சிட்டா அதை விட எளிதான ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. கஷ்டம் நினைச்சிட்டா அதை விட கஷ்டம் உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு ஒரு அந்த ஒரு டுயாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சிந்தனையோட விடையாக நமக்கு வரும். அதாவது கடினம் அப்படின்னு நினைச்சா அதை விட கஷ்டமே கிடையாது உலகத்துல, எளிதுன்னு நினைச்சா அதை விட எளிதும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு தன்மை, ஆலயம் என்பது அது அப்படிப்பட்ட ஒரு தன்மை. ஆன்மா அதனுடைய மூலத்தோடு லயமாவது. இப்போ அது எதுக்கு, அதுக்கு கருவி எதுவா இருக்கு, மனம் என்ற ஒரு கருவி தான். இந்த மனம் என்ற கருவி மூலமாகத்தான் மனதின் ஒரு முனை மனிதன், இன்னொரு முனை இறைவன். இப்போ இந்த உடல் சார்ந்து நம் மனசு இயங்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது வந்து அவ்வளவு சாத்தியப்படாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த உடலா நான் அப்படின்னு நம்ம கேட்கும் போது என்ன நடக்குது,
இந்த கையில இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இது ஒரு உதாரணம் தான், இதே மாதிரி நம்ம செய்ய போறது கிடையாது. இப்ப அந்த உடல்ல உள்ள ஒவ்வொரு பார்ட்டா, இது என்னுடைய கை, என்னுடைய கால், தனித்தனியா நான் எடுத்து, ஒரு படத்துல ஒரு சினிமாவில வரும் பாத்தீங்களா, ரோபோ வந்து கையை தனியா காலை தனியா அப்படி ஒண்ணா கழட்டி கழட்டி வைக்கும் பாத்தீங்களா. இதை மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன், இமேஜினேஷனுக்கு ஒன்னு ஒன்னா கழட்டி கழட்டி வைக்கிறோம். நம்மளோட உடல் உறுப்புகள் அனைத்தையும் கழட்டி வச்சிட்டோம், ஒவ்வொன்றா கழட்டி கழட்டி டோட்டலா பாடி ஃபுல்லா அந்த டாக்டர் பண்ற மாதிரி தனித்தனியா பிரிச்சு டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய உடல் இருக்கு, எது என்னுடைய கை இருக்கு, என்னுடைய கால் இருக்கு, என்னுடைய இருதயம் இருக்கு, என்னுடைய மூளை இருக்கு, எல்லாமே இருக்குது. இதுல நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய உடலை அவ்வளோத்தையும் அக்கு பேர ஆணிபேரா துண்டு துண்டா பிரிச்சு நானே வச்சிட்டேன் தனித்தனியா. இது சாத்தியமான சாத்தியம் இல்லை, ஆனா ஒரு இமேஜினேஷன். இப்படி பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் இங்க எங்க இருக்கேன் நான், இப்ப உடல் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் ஒன்னொன்னா என்னுடைய இருதயம், என்னுடைய கிட்னி, என்னுடைய மூளை, என்னுடைய கை, என்னுடைய கால், அப்படி ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு வச்சு என்னுடைய பாகம் குறிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய மூளை, இதுல நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் என்னுடையது என்னுடைய எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறேன்னு இந்த இடத்துல நான் இங்க இருக்கிறேன், மூளைக்குள்ள இருக்கிறேனா, அதில் அல்லது மூளை மூளைதான் நானா, அப்ப என்னுடைய மூளைன்னு சொல்றேன், என்னுடைய இருதயம் சொல்றேன், இப்படி ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு வச்சேன். ரைட், இதை சொல்றது யாரு, மனசுன்னு ஒண்ணுதான் அந்த பாகம் குறிக்கிற வேலையை பாக்குது. சரி, இந்த மனம் தான் நானா, என்னுடைய மனம் என்னுடைய உடலை அடையாளம் காமிச்சு கொண்டு இருக்கிறது, என்னுடைய மனம் என்னுடைய உடலை அடையாளம் காண்பித்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப அந்த மனம் அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் இருக்குது, இந்த உயிர் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் இருக்குது. இந்த உயிர் போயிட்டுனா அதுக்கப்புறம் மனசுங்கிறது ஒண்ணு வேலை இருக்கா, இல்ல. அப்போ உயிர், உயிர் தான் நானா அப்படின்னு பார்த்தா அந்த உயிர் தனியா போயிருது இல்லையா. அப்போ அந்த உயிர் ஓரளவு நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த உயிர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா இந்த உடலுக்கு மதிப்பு இல்லை, இந்த மனதுக்கு மதிப்பு இல்லை. இந்த உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடியது இந்த உயிர். இப்போதைக்கு இந்த உயிர் அப்படிங்கறத ஒண்ணு எடுத்துக்கணும். இந்த உயிர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அப்படியே நம்ம டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய உயிர் செயற்கையிலிருந்து நம்மளுடைய உயிராக அது வந்திருக்கு. இப்படியே வந்து அதனுடைய மூலத்தை அப்படியே உள்ளே 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 சென்று போகணும்னா, இப்ப அதுல போவதுக்கு முன்னாடி நம்ம உடலுக்குள்ள இப்ப இந்த உடலை கடந்து இந்த புலன்களை கடந்து இந்த மனதை கடந்து சரியா உடலை கடந்து யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல யாதனின் யாதனின் எதுவெல்லாம் நான் இல்லையோ, அதாவது விட வேண்டியதை விட்டு விட்டால் நாம் பெற வேண்டியது அங்கேயே இருக்கும், அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூட அந்த வார்த்தையை அது மட்டுமே இருக்கிறது, அது இருக்கிறது அப்படின்னா அது மட்டும்தான், இருக்கிறதுங்கிற வார்த்தையை கூட எடுத்துடலாம், அது மட்டுமே அப்படின்னு என்ன அர்த்தம், அதை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்கிறது, இப்போதைக்கு இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். பெற வேண்டியது அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் உச்சகட்ட நிலை. நாம் விட வேண்டியது விடுவிடம் விடக்கூடிய தன்மையில பெற வேண்டியது அங்கேயே இருக்கும். இந்த குரங்கு பிடிக்கிறவங்க நினைச்சுவாங்கன்னா ஒரு பட்டாணி கடலைய ஒரு குடுவையில போட்டு கொண்டு போவாங்களாம், அல்ல ஒரு மரப்பந்தல கொண்டு போய் போட்டுருவாங்க, அது நினைச்சுன்னா கை உள்ள விட்டா போகும், அதை வந்து மடக்கிட்டா வெளியே வராது. ஆனா பட்டாணி கடலை எடுக்கணும்னு நினைச்சியும் அதை பிடிச்சி எடுத்தாதான் எடுக்க முடியும், முஷ்டி பண்ணாதான் கையில அந்த பட்டாணிக்கல்ல அகப்படும். இது என்ன ஆகும்னா அது நாள் போராடிக்கிட்டே இருக்குமா, அந்த வேடம் வந்து நினைச்சுவான்னா அப்படியே சாவகாசமா வந்து அந்த குரங்கு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சாவகாசமா வந்து அந்த குரங்கு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கண்ணா. இப்போ குரங்குக்கு பிரச்சனை வந்து அந்த பட்டாணி கட்டலையா அல்லது மரப்பொந்தான், பட்டாணி கட்டலையா அல்லது மரப்பொந்தான் ரெண்டுமே இல்லை. அந்த பட்டாணி கடலை மேல உள்ள அந்த ஒரு இச்சையினால என்னாகும், தன்னுடைய உயிரையே தன்னுடைய வாழ்க்கையே அது இழுத்துறது. அதே மாதிரிதான் நமக்கு வந்து சிற்றின்பம் என்ற ஒன்று வகையில் நாம் உடலை சார்ந்து மனதை சார்ந்து புலனை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிற அந்த தன்மையில நமக்கு பேரின்பம் என்ற ஒன்றை நாம் மறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் செல்கிறோம். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, நம்ம அந்த லட்டு பிரசாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப வந்து எறும்புலாம் வந்து டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒண்ணு இல்ல அது அந்த லட்டை சுத்தி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு அரை அரை அடி தள்ளி ஒரு சுகர் நீங்க தூவி விட்டுருங்க, சர்க்கரை தூவி விட்டீங்கன்னா அது வராது. என்னடா இப்படி சொல்றேன் சரி செஞ்சு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா அது வந்து அந்த சுகர் மட்டும் எடுத்துட்டு எடுத்து போதான், அந்த லட்டு பக்கத்துலயே வரலையா. அப்ப என்ன அர்த்தம்,
அந்த லட்டுங்கிற பேரின்பம் அது வந்து உள்ள பக்கத்திலே போக மாட்டேங்குது. அந்த சுகருங்கிற சிற்றின்பத்திலே அது வந்து அதோட தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. அப்போ அது தன் கண் முன்னாடி பெரிய மலை அளவுக்கு ஒரு பேரானந்தம் இருந்தும் பேரின்பம் இருந்தும் நம்ம அந்த சிற்றின்பம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே மனசுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஆனந்தம் என்பது நமக்கு வந்து இப்போ இன்பம் துன்பத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியலன்னா ஆனந்தம் என்பது எனது அமைதி அப்படிங்கிற ஒரு நிலை தாண்டி அதையும் தாண்டி ஆனந்தம் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். இன்பம் துன்பத்தை சமமாக பார்க்கின்ற ஒரு நிலை அல்லது அதனோடு சிக்கிக்கொள்ளாத ஒரு தன்மை வரும்போது அமைதி அப்படிங்கிறது வரும். அந்த அமைதி நிலைத்து நீடித்து அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அல்லது மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலையோடு ஒன்றுவதுதான் ஆனந்தம். அப்போ ஆன்மா தன்னுடைய மூலமாகிய இறைநிலையோடு ஒன்றி விடக்கூடிய ஒரு செயல் எப்பொழுது நடக்கும் என்றால், நான் இந்த உடலை கடந்து இந்த புலன்களை கடந்து இந்த மனதை கடந்து அந்த மனதிற்கு மூலமாக இருக்கக்கூடிய உயிரையும் கடந்து அந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலையோடு ஒன்றும் பொழுதுதான், அதாவது ஆ லயப்படும் போது நமக்கு ஆனந்தம் என்பது கிட்டும். ஆ லயப்படும் போது ஆன்மா லயப்படும் போது நம்முடைய மூலமான இறைநிலையை உணரக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள நடக்கும். அந்த தன்மையிலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு தான் ஆனந்தம், பேரானந்தம், பேரின்பம் என்பது. அப்போ அந்த உணர்வு எல்லோருக்கும் சாத்தியமான நிச்சயமாக எல்லோருக்கும் சாத்தியம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்முடைய உடல் அப்படிங்கிற உணர்வுல இருந்து, புலன் அப்படிங்கிற உணர்வுல இருந்து, மனம் அப்படிங்கிற உணர்வுல இருந்து நம்மை விடுவித்து கொண்டு அந்த உயிர் உணர்வு, அதுக்கு தான் நமக்கு என்ன செய்யணும், ஆன்மா அந்த ஆக்னை அப்படிங்கிற ஒரு தியானம் கொடுத்துருக்கோம். அன்னைக்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு, கடவுள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, கடவுள் உள்ளே கடந்து செல். எதை கடந்து செல்ல வேண்டும், உன்னுடைய புலன்களை கடந்து அந்த உணர்வுகளை கடந்து, உடல் உணர்வுகளை கடந்து உயிர் உணர்வுக்கு சென்று அந்த உயிர் உணர்வின் மூலமாக இருக்கக்கூடிய இறை உணர்வுக்கு செல்ல வேண்டும் என்பது தான் கடவுள் என்று சொன்னார் கருத்தறிந்தோர். இல்லையா, அது தெரியாதவங்க நினைச்சவங்க அதுக்கு ஒரு சிலையை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை திசை மாறி போயிருக்கு. அதைத்தான் ஞானிகள் நினைச்சு கடவுள் என்று குரு மத்தியில நமக்கு வந்து தொட்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா. ஆன்மாவை உணர்வதற்கு இந்த உயிரை கடந்து உள்ளே சென்று அதோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் இந்த ஆக்னி அப்படிங்கிற தீட்சை கொடுத்தது. காரணம் அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா, கடவுள் உள்ளே கடந்து செல். ஆனா நம்ம பெரும்பாலும் என்ன வெளியே கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதை கேட்கக்கூடிய எல்லாருமே சொல்லல, அந்த சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அந்த இந்த சிந்தனையோடு ஒட்டி வர்றவங்களுக்கு இதை வந்து பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல அது அது வந்து மாற்று கருத்து இருக்கிறவங்க பெற்றலாம் வாழ்கோளமுடன். அப்போ ஆன்மா தன்னுடைய மூலத்தோடு இணைவது என்பது நாம் எதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டுமோ அதிலிருந்தெல்லாம் விடுபடும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையாகவே நாம் மாறிவிடுவோம். அது மட்டுமே நமக்குள்ள இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதுமே வெளிப்படும். அந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பவர்கள்தான் ஞானிகர்கள், சித்தர்கள், அறிஞர்கள், அனைவரும். ஸோ அதனால ஆன்மா இந்த சிந்தனையோடு நாம் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம், சுய சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. வாழ்கோளமுடன் வாழ்கோளம், நன்றி. வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன். ஆலயமே ஆனந்தம், நல்லதொரு விளக்கம் ஐயா அவர்கள் வந்து மிக மென்மையான முறையில. இன்ப துன்ப காரணங்களுக்கு நாமே காரணம், இதுவும் நன்றும் பிறதர வாரா என்பது போல பிறருடைய செயல்களில் இது இல்லை, தன்னுடைய செயல்களில் தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதை மிக அற்புதமாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். சில நண்பர்கள் அதை இன்டராக்ட் பண்ணியும் மிக அற்புதமான முறையில் இதை வழங்கி இருக்கிறார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் ஆர் பாலமுருகன் அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆர் பாலமுருகன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம், மனவளம், வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறந்தவங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். அன்பர்களுக்கான நேரம் இணைப்பில் முதலாக சாந்தி சக்திவேல் அவர்கள் சாந்தி செந்தில்வேல் திருச்சிங்க. ஐயா ஐயாவுடைய உரை வந்து மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ஆலயமே ஆனந்தம், அது எப்படி வந்து நம்ம இறைநிலை உணர்வு பெறது, எப்படி ஒன்மணியா நம்ம விடணும், அழகா ஐயா வந்து நமக்கு விளக்கி சொன்னாங்க ஐயா.
ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பா நம்ம அழகாக அந்த குறைஞ்ச டயத்துல வந்து நம்ம எப்படி நம்ம மனவளக்கலையில உள்ளவங்க வந்து நம்ம போகணுன்றத அழகா சொன்னாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்து நம்மளுடைய இணைப்புல கும்பகோணம் மண்டலத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. சிவராமன் ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. அவருக்கு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், கல்லார் கற்றார் செயல்படைவாய், காணும் இன்ப துன்பம் அது என்ற ஒரு விளக்கத்தை வந்து எல்லாரும் சிந்தனை பண்ணணும், சும்மா அப்படியே போயிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற நிலையில சிந்தனைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஆன்மா லயமாவதற்கு உண்டான அப்படி லயமான ஆனந்தம் நிச்சயமாக இருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணங்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதனால நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலும் கருணையாலும் குருவினுடைய திருவருளும் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி அருள்துறை பொருள்துறை தொழில்துறை அனைத்திலும் சிறந்தோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நல்கின்றோம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்து நம்மளுடைய இணைப்புல சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் அட்மிட் பண்ணிக்கமா. வாழ்க வளமுடன் குருவே துணை ஐயா. சிறப்பா உரையாற்றி இருந்தீங்க. சிதம்பரத்துல சிந்தித்த தெளிவாய்க்கு நீங்க தான் நீங்க வந்தீங்களா? நான் ஆத்மஸ்ரீ அவங்கதானீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். தான் முதல் உங்களோட உரை கேட்டிருக்கிறேன், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, சிந்தித்த தெளிவாய் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தீங்களா இல்ல வேற யாருமாண்டு. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு கேள்வி பாதிலா. நான் விரும்புற நான் அந்த மெதேட்டுலதான் சிதம்பரத்துல செஞ்சுட்டு இருந்தேன் சிந்தித்த தெளிவாய். அது மாதிரியே செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய பொழுது மிக அற்புதமான ஒரு பொழுதாகவே கழிந்தது என்று கூறலாம். அந்த விதத்தில் இன்று தொடக்கத்திலிருந்து நமக்கு நல்லதொரு தொகுப்பை வழங்கிய பேராசிரியர் அனிதா கோவிந்தராஜன் அவர்களுக்கு கும்பகோணம் மண்டலத்தின் சார்பிலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றோம். வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து அற்புதமாக ஒரு வாழ்க வைய